இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வந்துட்டு வலுப்பெறுது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்படுது. பின்னால் அதுவே நமக்கு குடியரசு தினமாக மாறுது. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால தான் அந்நாளில் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதியில் அரசியல் கட்சிகள் சார்ந்து 389 உறுப்பினர் கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946 உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக வந்துட்டு ராஜேந்திர பிரசாத் இருக்கார். பின்னால் பார்த்திங்கன்னா இதில் வேறு சில தலைவர் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு போன்றவங்க இருந்தாங்க. இதில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 15 இருந்தாங்க. 7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அதன் தலைவராக அம்பேத்கர் இருந்தார். இதற்கான ஆலோசகராக பி.என். ராவ் நியமிக்கப்பட்டார். இக்குழுவோட முதல் கூட்டத்தொடர் 1946 டிசம்பர் 9 வந்துட்டு தொடங்கிச்சு. இக்குழுவில் இருக்கவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றி சோவியத் யூனியன், ரஷ்யா, பிரான்சிஸ், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 60 நாடுகளில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டங்களை பற்றி அலசி ஆராய்க்கிறாங்க. அம்பேத்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு நாம் அழைக்கிறோம். அரசமைப்பு சட்டம் இறுதி வரைவுக்குள் வர்றதுக்கு உள்ளார 2000 முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது டோட்டலாக எழுதுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் ஆயிருக்கு. 1949 நவம்பர் 26 முழுமையான அரசமைப்பு சட்டமாக வந்துட்டு தயாராகுது. இந்திய அரசமைப்பு சட்டம் வந்துட்டு உருவாகிறதுக்கு டோட்டலாக செலவிடப்பட்ட தொகை பார்த்திங்கன்னா 64 லட்சம் ரூபாய். முகப்புறையில் வந்து பார்த்திங்கன்னா முகப்புறை இருக்கும், இறையாண்மை, மதசார்பின்மை, அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், இதை சார்ந்ததெல்லாம் இருக்கும். இந்திய அரசு சட்டமன்றத்தின் அதாவது நாடாளுமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது. ஓகேவா, சில முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே.எம். முன்ஷி, சையது முகமது ஷாதுல்லா, என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர் இடம்பெறாங்க. பி.ஆர். அம்பேத்கர் தான் இதுக்கு தலைவராக இருக்கார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்பினர்கள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணை இருக்குது. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் வந்துட்டு இந்தியிலையும் ஆங்கிலத்திலும் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேனலில் வைத்து பாதுகாக்கப்படுது. ஸோ இதுதான் இந்திய அரசமைப்பு பற்றின முக்கிய குறிப்பு. இதில் 1 மார்க் குவஸ்டின்ஸ் இருக்குது, அதை நான் ஷார்ட்டில் போடுறேன், தொடர்ந்து கண்டிப்பாக இருக்கும்.